முத்தையா முரளிதரனுடைய வாழ்க்கை வரலாறுல விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாது அப்படின்னு பல எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. இந்த நிலையில இப்போ முரளிதரன் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனது சுயசரிதை படமான 800 திரைப்படத்தை சுற்றி தமிழ்நாட்டில் சிலரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள சர்ச்சைகள் காரணமாக இந்த அறிக்கையை வெளியிடுறேன். என் மீதுள்ள தவறான புரிதலால் 800 படத்தில் இருந்து விலக வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு சிலர் தரப்பிலிருந்து கடுமையான அழுத்தம் தருவதை நான் அறிகிறேன். எனவே என்னால் தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த கலைஞன் பாதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. அது மட்டுமல்லாது, விஜய் சேதுபதி அவர்கள் கலை பயணத்தில் வருங்காலங்களில் தேவையற்ற தடைகள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதையும் கருத்தில் கொண்டு இத்திரைப்படத்தில் இருந்து விலகிக் கொள்ளுமாறு அவரை கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு முறை எனக்கு ஏற்படும் தடைகளால் ஒருபோதும் நான் சோர்ந்து விடவில்லை. அதை அனைத்தும் எதிர்கொண்டு வென்றே இந்த நிலையை என்னால் எட்ட முடிந்தது. இந்த திரைப்படம் எதிர்கால தலைமுறையினர்களுக்கும் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கும் ஒரு உத்வேகத்தையும் மன உறுதியையும் அளிக்கும் என எண்ணியே எனது சுயசரிதை திரைப்படமாக்க சம்மதித்தேன். அதற்கு இப்போது தடை ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த தடைகளையும் கடந்து இந்த படைப்பை அவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பேன் என நம்புகிறேன். இதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என தயாரிப்பு நிறுவனம் என்னிடம் உறுதியளித்துள்ள நிலையில் அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி ஃபேன்ஸுக்கும் என்னுடைய ரொம்ப நன்றி அப்படின்னு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த நியூஸ் பயங்கர வைரலாக பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ விஜய் சேதுபதி 800 படத்திலிருந்து விலகுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.